அவள் இப்போ வேலை பார்த்துட்ருக்குற இடத்துல வெறும் 30,000 தான் சேலரி கொடுக்குறாங்க. அது இங்கே வீட்டு செலவுக்கே கரெக்டாக இருக்குடி. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ உன் மேனேஜர் கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்குறியா? என்னாச்சுக்கா? நீ ஹாப்பியா இருக்கியாடா? நம்ம ஹாப்பியா தானேக்கா இருக்கோம், என்ன பிரச்சனை? நீ ஹாப்பியா இருக்கியா? என்னக்கா பிரச்சனை, நம்ம ஹாப்பியா தான் இருக்கோம். நீ நம்ம நம்ம என்ன சேர்க்காத, உன்னை மட்டும் தனியா சொல்லு, நீ ஹாப்பியா இருக்கியா? ஏன்க்கா இப்ப என்னாச்சு? இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ அங்க ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தத நான் பார்த்தேன்டா. உன் பேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லைக்கா, நான் அதனால இல்லை, எனக்கும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு தான். ஆனால் நீயும் எவ்வளோ நாள் தான் தனியாக கஷ்டப்படுவ? நமக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா எல்லாமே அவங்க பார்த்துருப்பாங்க. நீயும் நல்லா படிச்சிருப்ப, நானும் நல்லா படிச்சிருப்பேன், ரெண்டு பேரும் இப்போது நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்போம். ஆனால் நீ மட்டும் கஷ்டப்படுறதுனால நான் மட்டும்தான் படித்தேன், நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறேன். உன்னாலேயும் வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு எதுவுமே இல்லை. நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனா? இல்லை இல்லை, இதெல்லாம் கஷ்டம்னு பார்த்துருந்தா நான் உன்னை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க மாட்டேன். இருக்கட்டும்டா, இப்போ என்ன உனக்கு இந்த வேலைக்கு போகணும் அவ்வளோ தானே? நீ தாராளமாக போ, நான் உனக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறேன். கொஞ்ச நாள் தானே இந்த வேலையிலேயே நீ நல்லா சம்பாதிச்சு நல்லா சாதிப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் நான் ஏதாவது வேலைக்கு போய்க்கிறேன். நீ நான் வேலைக்கு போகிறேன்னு வருத்தம்லாம் படவே படாது. எனக்கு இதென்ன புதுசா, சின்ன வயசுல இருந்து நான் போயிட்டு தானே இருக்கேன். அதே மாதிரி நான் போய்ப்பேன். அப்பா அம்மா இல்லைன்னு கஷ்டப்படாத, அந்த கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நான் உன்னை வந்தேன். புரியுதா?